வெல்கம் டு வள்ளி குக்கிங். நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி பார்க்குறதுங்கிறது தான் நம்ம இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அரை விளக்கு துவரம்பருப்பும் கால் விளக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நான் வந்து 2 hours இதில் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி எடுத்து நீங்களும் ஊற வச்சுக்கணும். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணாலும் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். எவ்வளோ இப்போ நாங்கள் வந்து சின்ன வாழைப்பூ எடுத்துருக்கிறதுனால இந்த காம்பினேஷனில் வச்சுருக்கேன். அரை விளக்கு துவரம்பருப்பு, கால் விளக்குக்கு கம்மியாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 கப்பு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் கருவேப்பில வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கத்திரிக்கோலில் கட் பண்ணியிருக்கேன். சீரகம், சோம்பு, 3 வரமிளகாய், வாழைப்பூ. ஸோ எல்லாேருக்கும் வாழைப்பூனான்னு ஒரு பயம் வரும், ஆனால் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, ஈஸியாக இது பண்ணிடலாம். இந்த மாதிரி 4-5 கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே தேவையான நிறைச்செலாம் எடுத்தாச்சு. முதல்ல சோம்பு, சீரகம், வரமிளகாய லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறோம். ஓட்டிட்டு இந்த பருப்பை போட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும். நான் இப்போ அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு இதில் நம்ம ஊற வச்ச பருப்பை போட்டுடணும். நல்லா 2 மணி நேரம் ஊறுனா நல்லா பருப்பு சைஸே பெருசாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கெட்டியாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியை விட்டு அடைச்சா வடை அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து வடை பருப்புலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பருப்பு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் அரைச்சி காட்டுறேன். அந்த பருப்பை மட்டும்தான் எடுத்து அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாழைப்பூவை எடுத்து அரைக்கலாம். வாழைப்பூவையும் எடுத்து அந்த நரம்பு எடுத்துட்டோல அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அப்படியே போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். எல்லாத்தையுமே இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி மோர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த வாழைப்பூ அரைச்சதை அதில் போட்டுடணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடணும் அந்த தண்ணியை. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா இறுக்கி அமைத்து பிழிஞ்சு எடுத்துடணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பருப்பையும் வாழைப்பூவையும் நல்லா பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பில எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும், வடை மாதிரி தட்டிக்கணும். நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வச்சு தட்டின வடையை அதில் போட்டுடணும். 4 வடை போடுற அளவுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வடையை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.